சுவாமி விவேகானந்தரின் பக்தியோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு தெய்வீக அன்பு. அன்பை ஒரு முக்கோணமாக உருவகப்படுத்தலாம். அதன் முதல் கோணமானது அன்பு கேள்வி கேட்காது, அது பிச்சைக்காரன் அல்ல. பிச்சைக்காரத்தனமான அன்பு அன்பே அல்ல. அன்பு எதையும் கேட்பதில்லை, மாறாக அது எல்லாவற்றையும் கொடுக்கிறது. இதுதான் அன்பின் முதல் அடையாளம். அன்பின் மூலம் வழிபாடு செய்வதே உண்மையான ஆன்மீக வழிபாடு. கடவுள் இரக்கம் உள்ளவரா என்ற கேள்வியே இங்கு எழுவதில்லை. அவர் கடவுள், அவர் எனது அன்பர், அவர் எல்லாம் வல்லவரான சர்வசக்தி வாய்ந்தவரா, ஓர் எல்லைக்கு உட்பட்டவரா உட்படாதவரா என்ற கேள்விகளுக்கும் இங்கே இடமில்லை. அவர் நல்லது செய்தால் நல்லது, தீமை செய்தாலும் அதனால் என்ன? எல்லையற்ற அந்த அன்பை தவிர மற்ற எல்லா குணங்களும் மறைகின்றன. பண்டைய இந்திய சக்கரவர்த்தி ஒருவர் காட்டில் வேட்டையாட சென்றபோது ஒரு மாமுனிவரை சந்தித்தார். அந்த முனிவரால் மிகவும் கவரப்பட்டு அவரை தம் தலைநகருக்கு வந்து தம்மிடமிருந்து சில பரிசுகளில் வாங்கி செல்லுமாறு வற்புறுத்தினார். முனிவர் முதலில் மறுத்தார், பின்னர் வற்புறுத்தவே இறுதியில் அரண்மனைக்கு சென்றார். அவரது வருகை மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டது. சற்று பொறுங்கள், இதோ எனது பிரார்த்தனையை முடித்து கொண்டு வந்துவிடுகிறேன் என்று கூறி பிரார்த்தனையில் அமர்ந்தார் மன்னர். இறைவா, எனக்கு அதிக சொத்தும் அதிக நாடும் உடல் நலமும் குழந்தைகளும் தந்தருள்வாய் என்று பிரார்த்தனை செய்தார். அப்போது முனிவர் எழுந்து வெளியே செல்ல தொடங்கினார். அதை கண்ட மன்னர், நீங்கள் பரிசு வாங்கிக் கொள்ளவில்லையே என்று கேட்டார். அதற்கு முனிவர் கூறினார், பிச்சைக்காரர்களிடம் நான் யாசகம் கேட்பதில்லை. நிலம் வேண்டும், பணம் வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று நீங்கள் இவ்வளவு நேரம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களால் எனக்கு என்ன கொடுக்க இயலும்? முதலில் சொந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்பு ஒருபோதும் எதையும் கேட்பதில்லை, அது எப்போதும் கொடுக்கிறது. ஒரு இளைஞன் தன் காதலியை சந்திக்க செல்கிறான். அங்கே வியாபார உறவு முறை எதுவும் இல்லை. அவர்களது உறவு அன்புமயமானது. அன்பு எதையும் யாசிப்பதில்லை. அதுபோலவே உண்மையான ஆன்மீக வழிபாட்டின் ஆரம்பம் பிச்சை கேட்பது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பெருமானே இதைத்தா அதைத்தா என்றெல்லாம் யாசிப்பதை முற்றிலுமாக நிறுத்திய பின்னரே மதம் தொடங்குகிறது. அன்பின் இரண்டாவது கோணம் அன்பு பயமறியாதது என்பதை. நீங்கள் என்னை துண்டு துண்டாக வெட்டி போடலாம், அப்பொழுதும் நான் உங்களை நேசிப்பேன். இங்குள்ள தாய்மார்களில் அவ்வளவு வலிமையில்லாத ஒருவர் தெருவில் செல்கிறார். திடீரென ஒரு புலி வந்து அவரது குழந்தையை தாக்குகிறது. அந்த தாய் என்ன செய்வாள்? புலியை தைரியமாக எதிர்த்து சண்டையிடுவாள். மற்றொரு சமயம் இதே பெண் தெருவில் குறைத்து கொண்டு வரும் நாயை கண்டு பறந்தோடியிருப்பாள். இவளே புலியின் முன்னே தாவி சென்று தனது குழந்தையை காப்பாற்றியவள். அன்பு பயமறியாது, எல்லா தீமையையும் எதிர்த்து அது வெற்றி காண்கிறது. கடவுள் மீது நாம் கொள்கின்ற பயம்தான் மதத்தின் துவக்கம். அவர் மீது கொள்ளும் அன்பே மதத்தின் முடிவு. இங்கு பயம் அனைத்தும் பறந்துவிட்டது. அன்பே அன்பின் நோக்கமும் முடிவும். இது அன்பு முக்கோணத்தின் மூன்றாவது கோணம். அன்பு ஒரு சாதனம் அல்ல. இன்ன காரியத்திற்காக உன்னை நேசிக்கிறேன் என்பவன் நேசிப்பதில்லை. அன்பு ஒருபோதும் சாதனமாக இருக்க முடியாது. நிறைவு செய்கின்ற குறிக்கோள் அது. அன்பின் முடிவும் குறிக்கோளும் எது? இறைவனை நேசிப்பது, அவ்வளவுதான். இறைவனை ஏன் நேசிக்க வேண்டும்? ஏனென்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. ஏனெனில் அது ஒரு சாதனம் அல்ல. ஒருவர் அன்பு செய்ய முடியுமானால் அதுவே முக்தி, அதுவே நிறைநிலை, அதுவே சொர்க்கம் எல்லாம். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இதை தவிர வேறு என்னதான் லட்சியமாக இருக்க முடியும்? அன்பை விட உயர்ந்ததாக வேறு எதைத்தான் நீங்கள் கொள்ள முடியும்? அன்பு என்னும்போது சாதாரணமாக நாம் என்ன பொருள் கொள்கிறோமோ அதை நான் இங்கு குறிப்பிடவில்லை. இந்த வளவள குள குள அன்பும் பரவாயில்லை, நன்றாகத்தான் இருக்கிறது. ஆண் பெண்ணை காதலிக்கிறான், அவளுக்காக
அவன் சாகவும் துணைகிறான். நல்லது. இதற்கு மற்றொரு பக்கமும் இருக்க முடியும். 5 நிமிடங்களில் அவன் அவளை உதறிவிடலாம், அல்லது அவள் அவனை விட்டு விலகலாம். இது உலகியல், அன்பு அல்ல. உண்மையில் அவளை அவன் காதலிக்க முடியுமானால் அந்த கணமே அவன் நிறை மனிதனாகி விடுவான். அவனது உண்மையான இயல்பே அன்புதான். அவன் தன்னளவில் நிறை மனிதன்தான். மதத்தையோ மன இயலையோ தத்துவங்களையோ பற்றி ஓர் எழுத்துக்கூட அவன் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவளை காதலிப்பதன் மூலமே யோகத்தினால் கிடைக்கும் சக்திகளையெல்லாம் அவன் அடைவான். ஓர் ஆணும் பெண்ணும் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் காதலிக்க முடியுமானால் யோகிகள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக கூறும் எல்லா சக்திகளையும் அவர்கள் அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அன்பே கடவுள். கடவுளோ எங்கும் நிறைந்தவர். ஆகையால் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் அந்த அன்பு உங்களிடம் உள்ளது. அன்றொரு நாள் மாலை ஒரு இளைஞன் ஒரு பெண்ணிற்காக காத்திருப்பதைக் கண்டேன். இந்த பையனை ஆராய்வது ஒரு நல்ல படிப்பனையாகும் என்று எண்ணினேன். தனது காதல் வேகத்தினால் வெகு தூரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பார்க்கவும் அங்கு பேசுவதை கேட்கவும் சக்தி பெற்றிருந்தான் அவன். அந்த பெண் சுமார் 200 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்தாள். ஆனாலும் இந்த இளைஞன் 60-70 தடவை அவளை பற்றி கூறிய தகவல்கள் முற்றிலும் சரியாக இருந்தன. அவள் இன்ன உடை உடுத்தியிருக்கிறாள், இன்ன இடத்திற்கு போகிறாள் என்று சரியாக சொன்னான். இதை என் கண்ணாலேயே நான் கண்டேன். கேள்வி இதுதான், உங்கள் கணவன் கடவுள் அல்லவா? உங்கள் குழந்தை கடவுள் அல்லவா? உங்களால் உங்கள் மனைவியை நேசிக்க முடியுமானால் உலக மதங்கள் எல்லாவற்றின் சாரமும் உங்களிடம் உள்ளது. மத ரகசியம், யோகம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். ஆனால் உங்களால் நேசிக்க முடியுமா? இதுதான் கேள்வி. நான் நேசிக்கிறேன் மேரி, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்காக உயிரையும் விடுவேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் மேரி வேறொருவனை முத்தமிடுவதை கண்டால் போதும், அவளது தலையை சீவ நினைக்கிறீர்கள். ஜான் வேறொரு பெண்ணிடம் பேசிக்கொண்டிருப்பதை மேரி பார்த்துவிட்டால் அவளால் அன்றிரவு தூங்க முடியாது. ஜானின் வாழ்க்கையையே ஒரு நரகமாக்கி விடுவாள் அவள். இது அன்பு அல்ல, இது வியாபாரம், காமம் சம்பந்தமான விற்பனை. இதை அன்பு என்று கூறுவது பழிச்சொல். 24 மணி நேரமும் கடவுள், மதம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அன்பை பற்றியும் அளக்கிறார்கள். எல்லாம் வெளிவேடம், செய்வதும் அதைத்தான். எல்லோரும் அன்பை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் தினமும் பத்திரிகைகளில் விவாகரத்துகளை பற்றி அல்லவா படிக்கிறோம்? ஜானை நேசிக்கிறாய் என்றால் ஜானுக்காக அவனை நேசிக்கிறீர்களா, உங்களுக்காகவா? உங்களுக்காக என்றால் ஜானிடமிருந்து ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அவனுக்காக என்றால் அவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். அவன் தான் விரும்பியது போல் எப்படி நடந்து கொண்டாலும் நீங்கள் எப்போதும் போலவே அவனை நேசிப்பீர்கள். மேலே குறிப்பிட்டவை அன்பு முக்கோணத்தின்படி 3 புள்ளிகள், 3 கோணங்கள். அன்பு இல்லாத தத்துவம் வெறும் வரட்டு சக்கை, ஒருவகை மன இயல் கொள்கை, வேலை கேவலம் கூலி வேலை. அன்பு இருந்தாலோ தத்துவம் கவிதையாக மலர்கிறது, மனையில் இறையில் ஆகிறது, வேலை என்பது உலகிலேயே இன்பமானதாகிறது. வெறும் புத்தகங்களை படிப்பதால் மனிதன் வறட்சி அடைகிறான். படித்தவன் யார்? துளியளவாவது அன்பை உணர்பவனே படித்தவன். கடவுளே அன்பு, அன்பே கடவுள். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். கடவுளே அன்பு என்பதையும் அவர் எங்கும் நிறைந்தவர் என்பதையும் உணர்ந்துவிட்டால் ஒருவனுக்கு தலைகால் தெரிவதில்லை. மது உண்ட நிலையை அவன் அடைகிறான். அவன் எங்கிருக்கிறான் என்பதே அவனுக்கு தெரிவதில்லை. இறைவனுக்காக 10 நிமிடங்கள் நம்மால் அள முடியுமானால் அடுத்த 2 மாதங்களில் நாம் எங்கிருப்போம் என்பது நமக்கே தெரியாது. உணவு அருந்தும் நேரத்தை கூட நாம் மறந்து விடுவோம். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதே நமக்கு தெரியாது. இறைவனையும் நேசித்து கொண்டு அதே வேளையில் இவ்வளவு நேர்த்தியாகவும் வியாபார ரீதியிலும் எவ்வாறு உங்களால் இருக்க முடியும்? எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் சர்வசக்தி வாய்ந்த அன்பு எவ்வாறு உங்களிடம் வர முடியும்?
மற்றவர்களை எடை போடாதீர்கள். எல்லாம் பைத்தியம். குழந்தைகளுக்கு தங்கள் விளையாட்டின் மீது பைத்தியம், இளையவர்களுக்கு இளையவர்கள் மீது பைத்தியம், வயதானவர்களுக்கு கடந்த காலத்தை அசை போடுவதில் பைத்தியம், சிலருக்கு பொன்னின் மீது பைத்தியம். சிலர் ஏன் கடவுள் மீது பைத்தியம் கொள்ளக்கூடாது? ஆணும் பெண்ணும் ஒருவர் மீது ஒருவர் பித்துக்கொள்வது போல் கடவுள் மீதும் பைத்தியம் கொள்ளுங்கள். நாங்கள் இதை விட்டுவிட வேண்டுமா, அதை விட்டுவிட வேண்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள். நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமா என்று ஒருவர் கேட்டார். நீங்கள் எதையும் விட வேண்டாம், எல்லாம் உங்களை விட்டுவிடும், பொறுத்திருங்கள், நீங்கள் அவற்றை மறந்து விடுவீர்கள். முழுமையான தெய்வீக அன்பாக மாறிவிடுவதுதான் உண்மையான வழிபாடு. ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் இதை நீங்கள் அவ்வப்போது ஓரளவு காணலாம். பாதிரிகள் மற்றும் கன்னியர் அற்புத தெய்வீக அன்பில் தோய்ந்து போவதை நீங்கள் காணலாம். உங்களுக்கு இப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும். இறைவனிடம் இத்தகைய அன்பு கொள்ள வேண்டும். எதையும் கேட்கக்கூடாது, எதையும் நாடி செல்லக்கூடாது. எவ்வாறு வழிபடுவது என்ற கேள்வி எழுகிறது. உங்கள் உடைமைகளிலேயே உங்கள் நெஞ்சுக்கு உகந்த உடைமையாக, உங்கள் உறவினர் எல்லோரிலும் நெருங்கியவராக, உங்கள் குழந்தைகளை விட அன்பிற்கு உரியவராக அவரை வழிபடுங்கள். அன்பின் உருவமாக எண்ணி வழிபடுங்கள். எல்லையற்ற அன்பு அவரது பெயர். இது ஒன்றே அவரை பற்றிய விளக்கம். இந்த பிரபஞ்சமே அழிந்துவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். அவர் எல்லையற்ற அன்புள்ளவராக இருக்கும் வரை நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? வழிபாடு என்னவென்று தெரிகிறது. மற்ற எண்ணங்களெல்லாம் மறைய வேண்டும். கடவுளை தவிர எல்லாம் மறைய வேண்டும். தகப்பன் அல்லது தாய்க்கு குழந்தை மீது உள்ள பாசம், கணவனுக்கு மனைவி மீதும் மனைவிக்கு கணவன் மீதும் உள்ள காதல், நண்பர்களுக்கிடையே உள்ள நட்பு, இவை அனைத்தும் ஒன்றாக திரண்ட பேரன்பை இறைவன் மீது செலுத்த வேண்டும். ஒருத்தி ஒருவனை நேசித்தால் மற்றொருவனை அவளால் நேசிக்க முடியாது. ஒருவன் ஒரு பெண்ணை நேசிப்பானானால் மற்றொருத்தியை அவன் நேசிக்க இயலாது. இது அன்பின் இயல்பு. எனது குருதேவர் கூறுவார், இந்த அறையில் ஒரு பை நிறைய பொற்காசுகளும் அடுத்த அறையில் ஒரு திருடனும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். இந்த அறையில் பொற்காசு பை இருப்பது திருடனுக்கு உறுதியாக தெரியுமானால் அவனால் தூங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த பொற்காசுகளை எப்படி எடுப்பது என்பது பற்றித்தான் அவன் நாள் முழுவதும் சிந்தித்து கொண்டிருப்பான். அதைப்போலவே ஒருவன் இறைவனை நேசிப்பானானால் வேறு ஒன்றை அவனால் எவ்வாறு நேசிக்க முடியும்? அந்த தெய்வீக அன்பு என்னும் மாபெரும் சக்தியின் முன் வேறு எதுதான் நிற்க இயலும்? அதன் முன் மற்றவையெல்லாம் மறைந்துவிடும். அந்த அன்பை கண்டு உணர்ந்து அதில் வாழும் மனம் பித்து பிடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? கடவுள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டிய முறை இதுவே. எனக்கு செல்வம் வேண்டாம், நண்பர்களோ அழகோ உடமையோ வேண்டாம், கல்வி வேண்டாம், முக்தியும் வேண்டாம், உன் திருவுள்ளம் அதுவானால் ஆயிரம் முறை இறக்கவும் சுத்தமாக உள்ளேன், ஆனால் ஒன்று மட்டும் அருள்வாய், நான் உன்னை நேசிக்க வேண்டும், அதுவும் அன்பிற்காக அன்பு செலுத்த அருள்வாய். உலகியல் மனிதன் உலகப் பொருட்கள் மீது வைத்திருக்கும் ஆசை எனக்கு ஏற்படட்டும், உலகியல் பொருட்களுக்காக அல்ல, அழகின் வடிவான உன்னை நேசிப்பதற்காக. இறை மகிமை ஓங்கட்டும், அன்பின் வடிவான அவன் புகழ் ஓங்கட்டும். கடவுள் அன்பை தவிர வேறு எதுவுமே அல்ல. யோகிகள் செய்கின்ற அற்புத செயல்களை அவர் பொருட்படுத்துவதில்லை. செப்படி வித்தைக்காரர்கள் சிறு சிறு வித்தைகள் செய்கிறார்கள். ஆனால் கடவுள் பெரிய மந்திரவாதி. அவரால் எல்லா ஜால வித்தையையும் செய்ய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை உலகங்கள் இருந்தால் என்ன? அதை பற்றி யாருக்கு கவலை? மற்றொரு வழி இருக்கிறது. அதுதான் அனைத்தையும் வெற்றி கொள்வது, ஒவ்வொன்றையும் நமது கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவது. உடலையும் மனத்தையும் வெற்றி கொள்வதே வழி. ஆனால் ஒவ்வொன்றையும் அடக்குவதால் என்ன பயன்? என் தொடர்பு கடவுளுடன் மட்டுமே என்று பக்தன் கூறுகிறான். ஒரு யோகி இருந்தார். அவர் ஒரு பெரிய பக்தர். அவருக்கு தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்தார். மற்றொரு யோகி வந்து அவரை பார்த்தார். வந்தவர் ஒரு தத்துவ அறிஞர். அவர் அந்த பக்தரிடம், நண்பரே, உங்கள் மனத்தை
தொண்டை புண் மீது செலுத்தி அதை நீங்கள் ஏன் குணப்படுத்தக்கூடாது என்று இருமுறை கேட்டார். மூன்றாவது முறையாக கேட்டபோது அந்த மகாயோகி, நான் ஏற்கனவே இறைவனிடம் பரிபூர்ணமாக அர்ப்பணித்துவிட்ட மனத்தை கேவலம் இந்த உடல் கூட்டின் மீது செலுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். தேவதைகளின் பெரும் கூட்டத்தை தமது உதவிக்கு அழைத்து கொள்ள இயேசு மறுத்துவிட்டார். இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் அதிகம் வாழ்வதற்காக 20,000 தேவதைகளை அழைத்து வரும் அளவுக்கு இந்த உடல் அவ்வளவு மேலானதா என்ன என்று கேட்டார் அவர். உலக கண்ணோட்டத்தில் இந்த உடம்பே எனக்கு எல்லாம், என்னுடைய உலகமே இந்த உடல்தான், இந்த உடலே எனக்கு கடவுள், நான் இந்த உடல், நீங்கள் என்னை கிள்ளினால் எனக்கு வலிக்கிறது, ஒரு தலைவலி வந்தால் போதும், கடவுளை நான் மறந்து விடுகிறேன், நானே இந்த உடல்தானே, கடவுளானாலும் சரி வேறு யாரானாலும் சரி, உடல் என்னும் இந்த உயரிய லட்சியத்தின் பொருட்டு கீழே இறங்கி வர வேண்டும். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இயேசுநாதர் சிலுவையில் மாண்டபோது தமது உதவிக்கு தேவதைகளை அழைக்காதது அறிவினம். அவர் தேவதைகளை அழைத்து சிலுவையிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் பக்தனின் கண்கொண்டு பார்த்தால் அவனுக்கு இந்த உடல் ஒன்றுமே இல்லை. இந்த அற்ப உடலுக்காக யார் கவலைப்படுவார்? வந்து போய்க் கொண்டிருக்கின்ற இந்த உடலை பற்றி ஓயாமல் சிந்தித்து ஏன் தொல்லைப்பட வேண்டும்? ரோமானிய படை வீரர்கள் போட்டு கலற்றும் துணிகளை விட அதிக மதிப்பு இதற்கு இல்லை. உலக பார்வைக்கும் பக்தனின் பார்வைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அன்பு செலுத்தி கொண்டே இருங்கள். ஒருவன் கோபமாக இருக்கிறான் என்பதற்காக நீங்களும் ஏன் கோபப்பட வேண்டும்? ஒருவன் தன்னை தாழ்த்தி கொண்டான் என்பதற்காக நீங்களும் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஒருவன் முட்டாள்தனமாக நடக்கிறான் என்பதற்காக நாம் ஏன் கோபப்பட வேண்டும்? தீமையை தடுக்காதீர்கள், இப்படித்தான் பக்தர்கள் சொல்கிறார்கள். உலகம் என்ன செய்தாலும் அது அந்த போக்கில் போனாலும் அவை பக்தர்களை பாதிப்பதில்லை. ஒரு யோகி அசாதாரண சக்திகளை பெற்றிருந்தார். என்னுடைய சக்திகளை பாருங்கள், என்னால் மேகங்களை திரட்டி வானத்தை மறைக்க முடியும் என்றார் அவர். அவர் சொன்னதும் மழை பெய்ய தொடங்கியது. அதை கண்ட ஒருவர், சுவாமி நீங்கள் ஆச்சரியமானவர்தான், ஆனால் எனக்கு இது வேண்டாம், எதை அறிந்தால் நான் வேறொன்றை கேட்க மாட்டேனோ அதை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று சொன்னார். நம்மிடமுள்ள சக்தியை அகற்றிவிட வேண்டும். ஒரு சக்தியும் இல்லாமல் இருக்க வேண்டும். சக்தியை விரும்பாமல் இருக்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்பதை சாதாரண அறிவால் புரிந்து கொள்ள முடியாது. ஆயிரக்கணக்கான நூல்களை படித்தாலும் இதை அறிந்து கொள்ள முடியாது. அறிய ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் முழுவதுமே நம் வசமாக தொடங்கும். சிறு பெண் பொம்மைகளை வைத்து விளையாடுகிறாள். ஒவ்வொரு முறையும் ஒரு புது பொம்மையை தன் கணவன் என்று கூறுகிறாள். ஆனால் அவளுடைய உண்மையான கணவன் வரும்போது இந்த பொம்மைகளையெல்லாம் நிரந்தரமாக தூக்கி எறிந்து விடுவாள். உலகில் உள்ள பந்தபாசங்களும் அப்படிப்பட்டவையே. இறையன்பு என்னும் சூரியன் உதயமாகும்போது நாம் பெற்ற சக்தி நமது பந்தபாசங்கள் போன்ற பொம்மை சூரியன்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. இந்த சக்திகளை கொண்டு நாம் என்ன செய்யப் போகிறோம்? உங்களிடமுள்ள அற்புத சக்தியை ஆண்டவன் அகற்றி விடுவானானால் அவனுக்கு நன்றி கூறுங்கள், அன்பு செலுத்த தொடங்குங்கள். இந்த அற்புத சக்திகள் எல்லாம் போகட்டும். எனக்கும் ஆண்டவனுக்கும் இடையே அன்பு தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இருக்கின்ற ஒரே அன்பு கடவுள்தான், வேறு எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் அன்பு, இடையில் அன்பு, கடைசியில் அன்பை. இறைவனை நேசிப்பது பற்றி ஓர் அரசி தெருக்களில் உபதேசித்து வந்ததாக கதை ஒன்று உண்டு. ஆத்திரமடைந்த அவளது கணவன் அவளுக்கு பெரும் தொல்லை தந்தான். அவள் நாடு முழுவதும் இங்குமங்குமாக விரட்டப்பட்டாள். தன் அன்பை விவரித்து அவள் பாடல்களை பாடுவாள். எல்லா இடங்களிலும் அவளது பாடல்கள் ஒலித்தன. என்றும் அழியாத அந்த அன்பு கொடியை என் கண்ணீரால் வளர்த்தேன். இதுதான் அறுதி லட்சியம், மாபெரும் குறிக்கோள். வேறு என்ன இருக்கிறது? மக்கள் எதை எதையோ விரும்புகிறார்கள். தனக்கு வேண்டும், இன்னும் வேண்டும் என்றே எல்லோரும் நினைக்கின்றனர். அதனால்தான் சிலரே பக்தியை புரிந்து கொள்கின்றனர்,
பக்தியில் ஈடுபடுகின்றனர். அவர்களை வெளிப்படைய செய்யுங்கள். அவர்களுக்கு பக்தியின் பெருமையை எடுத்து கூறுங்கள். மேலும் உதவி அவர்களுக்கு கிடைக்கும். அன்பு நிரந்தரமானது, முடிவற்ற தியாகம் அது. எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிட நேரும். அன்பை நீங்கள் அறிந்தீர்களானால் உங்களுக்கு வேறு எதுவும் எப்போதும் தேவைப்படாது. எம்பெருமானே, நீ என்றென்றும் என் அன்பனாக இரு. பக்திக்கு இதுவே தேவை. என் அன்பே, உனது அதரங்களால் ஒரு முத்தம் போதும். உன் முத்தம் பெற்றவர்களின் துயரங்கள் அனைத்தும் பறந்து விடுகின்றன. ஒரு முறை உனது முத்தம் கிடைத்தால் மனிதன் இன்பக்கடலில் ஆழ்ந்து விடுகிறான். மற்ற எதன் மீதும் அவன் ஆசைப்படுவதில்லை. அவன் உன்னை மட்டுமே துதிக்கிறான், உன்னை மட்டுமே காண்கிறான். மனித அன்பில் கூட தெய்வீக அம்சங்கள் தென்படவே செய்கின்றன. ஆழ்ந்த அன்பின் முதற்கணத்தில் உலகமே உங்கள் இதயத்துடன் ஏந்திருப்பதாக தோன்றுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பறவையும் உங்கள் அன்பையே பாடுகின்றன. பூக்கள் மலர்வது உங்களுக்காக. எல்லையற்ற நிரந்தரமான அன்பிலிருந்துதான் மனித அன்பு வருகிறது. இறைவனுடைய அன்பன் ஏன் பயப்பட வேண்டும்? திருடர் பயம், துன்பத்தை கண்டு பயம், ஏன் இந்த வாழ்க்கையை குறித்துதான் ஏன் பயப்பட வேண்டும்? பக்தன் கொடிய நரகத்தில் வாழ நேரலாம், ஆனால் அது நரகமாக இருக்குமா? சொர்க்கம் நரகம் போன்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு உயர்ந்த அன்பை பெற வேண்டும். இந்த அன்பு வேண்டும் என்று பித்து பிடித்து அலைபவர் நூற்றுக்கணக்கானோர் இருக்கின்றனர். அந்த பைத்தியத்தின் முன்பு இறைவனை தவிர மற்ற எல்லாம் மறைந்து விடுகின்றன. இறுதியில் அன்பு, அன்பு செய்பவர், அன்பு செய்யப்படுபவன் எல்லாம் ஒன்றாகி விடுகின்றன. அதுதான் லட்சியம். ஆன்மாவிற்கும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஏன் வேறுபாடு இருக்க வேண்டும்? பக்தியின் இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இறைவன் தன்னையே நேசிக்க விரும்பினான். அதற்காக தன்னையே பல பகுதிகளாக பிரித்து கொண்டான். இதுதான் படைப்பின் முழு ரகசியம் என்கிறான் பக்தன். நாமெல்லாம் ஒன்றே, நானும் எனது தந்தையும் ஒன்றே. நான் இப்போது வேறுபட்டிருப்பது இறைவனை நேசிப்பதற்காகவே. எது நல்லது? சர்க்கரையாக ஆவதா, சர்க்கரையை சுவைப்பதா? சர்க்கரையாக மாறுவதா? அது என்ன வேடிக்கை? சர்க்கரையை சாப்பிட வேண்டும். அதுதான் அன்பின் எல்லையற்ற இன்பம். கடவுளை நமது தந்தையாக, தாயாக, நண்பனாக, குழந்தையாக நேசிக்கலாம். நம்மிடமுள்ள பக்தி உணர்ச்சியை வளர்ப்பதற்காக இத்தனை பிரிவுகளும் வகுக்கப்பட்டுள்ளன. ஆண்டவன் மீது நெருங்கிய அன்பும் உணர்வும் கொள்ள செய்யவே இத்தனை பாதைகளும். ஆணிற்கும் பெண்ணிற்கும் இடையே உள்ள காதல் உணர்வுதான் மிகவும் தீவிரமானது. அத்தகைய உணர்வுடன் இறைவனை நேசிக்க வேண்டும். பெண் தன் தந்தையை நேசிக்கிறாள், தாயை நேசிக்கிறாள், குழந்தையை நேசிக்கிறாள். ஆனால் தந்தை, தாய், குழந்தையாகட்டும் அல்லது தோழியாகட்டும், அவர்களிடம் அவள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. ஒரே ஒருவனிடம்தான் அவள் எதையும் மறைப்பதில்லை. அதேபோல்தான் ஆணும். கணவன் மனைவி உறவுதான் முழு உறவு. ஆண் பெண் காதல் என்பது மற்ற எல்லா அன்பும் ஒருங்கிணைந்த ஒன்றாகும். தந்தை, தோழி, குழந்தை எல்லோரும் ஒரு பெண்ணுக்கு அவளது கணவனில் உள்ளனர். அதுபோல் தாய், மகள், மற்றவர் எல்லோரும் ஓர் ஆணுக்கு அவனது மனைவியில் உள்ளனர். இந்த ஆண் பெண் நேசமான முழுமை காதல் இருக்கிறதே, அதை போன்ற அன்பை இறைவன் மீது செலுத்த வேண்டும். இரத்த சம்பந்தமில்லாத ஓர் ஆண் மகனிடம் இதயத்தை திறந்து பயமின்றி வெட்கமின்றி எல்லாவற்றையும் ஒரு பெண் கூறுகிறாளே, இதில் மறைவு என்பதே இல்லை. தன் நெஞ்ச மறைவதையெல்லாம் எப்படி மறைக்க முடியாதோ அப்படியே காதலனிடம் அவள் எதையும் மறைக்க மாட்டாள். அத்தகைய அன்பை இறைவன் மீது செலுத்த வேண்டும். இவற்றை புரிந்து கொள்வது கடினம். நாளடைவில் புரிந்து கொள்வீர்கள். அப்போது பால் வேறுபாட்டு கருத்துக்கள் எல்லாம் மறைந்துவிடும். ஆற்றங்கரை மணலில் கோடை காலத்தில் விழும் ஒரு துளி நீர் எவ்வளவு விரைவில் மறையுமோ அதுபோன்றவையே இந்த வாழ்க்கையும் இதில் உள்ள உறவுகளும். இறைவன்தான் படைத்தவர் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் குழந்தைகளுக்குத்தான் தகுதியானவை. அவன் என் காதலன்,
என் வாழ்க்கையே அவன்தான் என்ற இதயம் ஏங்க வேண்டும். எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது. உன்னை உலகின் பிரபு என்று அழைக்கிறார்கள். நான் நல்லவனோ கெட்டவனோ பெரியவனோ சிறியவனோ இந்த உலகில் ஓர் அங்கமே. நீயும் என் அன்பனே. என் உடல், என் மனம், என் ஆன்மா எல்லாவற்றையும் உனது பீடத்தில் வைத்துவிட்டேன். அன்பே, இந்த பரிசுகளை ஏற்க மறுத்துவிடாதே.